graphical representation கிராஃபிக்கல் X-axis, Y-axis இருக்கும் x axisல என்ன இருக்கும் The period spent for learning. அவன் எவ்வளோ டைம் எடுத்திருக்காம் படிக்கிறதுக்கு அப்புறம் இல்லைனா number of trials for learning. எத்தனை வாட்டி கரெக்டாக வந்து அந்த subject முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம்ஸ் படித்து 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 அவன் வந்து தருவானான் அந்த சப்ஜெக்டில் ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் ட்ரயல்ஸ் ஃபார் ஹவு மச் டைம் த பேஜ் அந்த மாதிரி ஸோ திஸ் கம்ஸ் அண்ட் அ எக்ஸாக்சிஸ் ஒயாக்சிஸில் என்ன இருக்குன்னா நம்பர் இன்க்ரீஸ் இன் சாரி இன்க்ரீஸ் இன் ஸ்கில் அவனோட ஸ்கில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படி இல்லைனா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லேர்ன்ட்டு அதாவது இப்போ ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் பத்து வேர்ட்ஸ் படிப்பான் நெக்ஸ்ட்டு இன்னொரு நெக்ஸ்ட்டு அதை அவன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணப்பான்னா இன்னொரு டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அவன் ஃபிஃப்டின் வேர்ட்ஸ் படிப்பான் ஸோ ஹிட் ஸ்கில் இன்க்ரீஸஸ் அதுதான் ஒயாக்ஸிஸில் நம் இன்க்ரீஸ் இன் ஸ்கில் ஆர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்

நெக்ஸ்ட்டு லேர்னிங் கர்வ் பார்த்திங்கனா இட் வில் நாட் பி சிம் சேம் ஃபார் ஆல் த பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸில் எடுத்துக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஒரே ஸ்பீடில் படிக்கிறது இல்லை நல்லா அவனுக்கு அந்த நாலேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் கடை கடையான படிச்சுருவான் ஸோ அவனோட லேர்னிங் கர்வ் பார்த்திங்கன்னா இ இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரைட் பீக் ரெய்சாகிட்டே இருக்கும் இன்கேஸ் அவங்க வந்து ஒழுங்காக படிக்கலைன்னா அவங்களோட லேர்னிங் கர்வ் வந்து இப்படி வராது வேற ஷேப்பில் இருக்கும்

அவனுக்கு அதில் இன்ட்ரெ இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்து இப்போ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு கேம்ஸ் அந்த மாதிரிலாம் போனோன்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்டெபிலிட்டி ஸ்டாமினா இதை பொறுத்து தான் வந்து இந்த கேர்வ் அதாவது அவனோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அவன் சீக்கிரம் பண்ணான்னா கேர்வ் வந்து இந்த மாதிரி பீக்காக ரைஸ் ஆகும் அப்படி இல்லைனா கர்வ் ஷேப் வந்து டிஃபர் ஆகும் ஸோ திஸ் லேர்னிங் கர்வ் வில் நாட் பி டிஃப்ரெண்ட் இட் வில் பி சாரி வில் நாட் பி சேம் ஃபார் ஆல் த பீப்புள் லேர்னிங் கேர்வில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது எத்தனை டைப்ஸ் த்ரீ டைப்ஸு அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கவ் செகண்ட் வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் நெகட்டிவ் ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கவ் தேர்ட் ஒன் வந்து எஸ் ஷேப்டு லேர்னிங் கவ் எஸ் ஷேப்டு லேர்னிங் கர்வ் பாசிட்டிவ் ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் ஃபஸ்ட் ஒன் ஸோ இதில் டாஸ்க் டைப் பார்த்திங்கன்னா மெமரைசிங் வேர்ட்ஸ் டைப்பிங் கவுண்டிங் இந்த மாதிரி எக்ஸட்ரா ஸோ இதோட கிராஃப் பார்த்திங்கன்னா along y-axis, you'll ஹேவ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் you'll have த டைம் டேக்கன் நெக்ஸ்ட்டு இதோடய ப்ரோ இதோட curve எப்படி இருக்கும்னா இட் வில் இன்க்ரீஸ் வித் டைம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம சொல்கிறது விட் வில் இன்க்ரீஸ் வித் டைம் ஸோ அதனால தான் வந்து curve, from ஃப்ரம் ஜீரோவில் இருந்து it's increasing, going to a straight line Second one, negative accelerated learning curve. So, இதில் type of task பார்த்திங்கன்னா competition, games, studies இப்படி இருக்கும் அப்புறம் இதோட லேர்னிங் கவலை ஒயாக்சிஸில் நம்பர் ஆஃப் பிக்சர் ட்ரான் இல்லைனா நம்பர் ஆஃப் லெவல்ஸு நெக்ஸ்ட்டு எக்ஸாக்சிஸில் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் எக்ஸாக்சிஸில் இட்இஸ் டைம் டேக்கன் ஒன் டூ த்ரீ அப்படித மாதிரி வரும் ஓகேவா இந்த டாஸ்கோட கேரக்டர் பத் கேரக்டரிஸ்டிக்கில் இனிஷியலாக கேம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய இது வந்து இன்க்ரீஸிங் ரொம்ப ஹையில் இருக்கும் இது இருக்கு இல்லையா ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போக போக அதோட டாஸ்க்கு டிஃபிகல்ட்டி டாஸ்க் வந்து டாஸ்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கம்மியாகும் அதனால தான் கேர் வந்து இந்த ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருது ஃபஸ்ட்டு ஹை நெக்ஸ்ட்டு போக போக வந்து ஜீரோவில் நிற்கிது ஒரு ஸ்டேஜில் நம்மளால் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும் வரும் அதை முடிக்கிறதுக்கு அதனால தான் ஃபஸ்ட் ஈஸி டாஸ்க் அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங் இதுதான் வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேட்டட் லேர்னிங் கர்வ் தேர்ட் ஒன் இஸ் ஷேப்டு லேர்னிங் கர்வ் இஸ் ஷேப்டில் இருக்க லேர்னிங் கர்வ் இந்த கர்வ் வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது ஒய் ஆக்சிஸில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ப்ராக்டிஸ் டைம் இது கர்வ் வந்து எஸ் ஷேப்பில் இப்படி இருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து எஸ் ஷேப்டு லேர்னிங் கர்வ்ஸு இதில் டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் பார்த்திங்கன்னா டாஸ்க் வந்து கிளாஸ்ரூம் லேர்னிங் தான் கிளாஸ்ரூம் லேர்னிங் அதில் வந்து ஒன் இயர் ப்ராக்ரெஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறது நெக்ஸ்ட்டு லேர்னிங் நியூ கேம்ஸு அதோடய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறச்சா அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்கும் அதை பற்றி அந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராசஸ் பார்க்குற மாதிரி தான் வந்து எஸ் எப்படி லேர்னிங் கவர் வரும் இந்த கர்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க லேர்னிங் தான் நம்ம வந்து இங்கே ப்ரொசீஜர் இது பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அவங்க படிக்கிறச்ச புதுசாக ஏதாவது படிக்கிறச்ச அவங்க என்ன பண்ணுவாங்க கற்றுக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் திணறுவாங்க ஸோ இட் டேக்ஸ் டைம் ஸோ திஸ் இஸ் த டைம் லேங்கு இது வந்து அந்த ஜீரோலேயே கொஞ்சம் தூரம் வரதுனால திஸ் இஸ் த டைம் லாக் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க லேர்னிங்கில் லேக்கிங் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் பிக்கப்பாக கொஞ்சம் அவங்களுக்கு அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஸோ அவங்க வந்து நல்லா ஸ்பீடாக பிக்கப் பண்ணுவாங்க அதுதான் ஸ்ப்ரவுட் பிளாட்டோ ரீஜியன் பிளாட்டு ரீஜியன்னா வந்து அவங்க நல்ல ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்காங்க இந்த ரீஜியன்ல ரீஜியனில் அவங்கக்கிட்ட எந்த ப்ரோக்ரஸுமே இல்லை அதாவது ஒரு அளவுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே காட்டாமல் அப்படியே அதே ஸ்டேஜ்லேயே இருக்காங்க அதுதான் வந்து பிளாட்டு ரீஜியன் அவங்களோட படிப்புலேயோ இல்லை கேம்ஸ்லேயோ எந்த ஒரு ப்ராக்டிஸ்லேயும் ஒரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகாமல் அதே ஸ்டெப்லேயே இருக்கிறது வந்து ரிட்டெயின் பண்ணுறது தான் வந்து ரீஜியன் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் பசங்களுக்கு ஸ்கூலில் நிறையா இதில் வருது இதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸோட மோட்டிவேஷன் அவங்களோட டீச்சிங் மெத்தட் அதை கரெக்டான அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி பிளாடூ ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இல்லைனா எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இல்லை அவங்களுக்கு எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணால் இல்லை அவங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸோ இங்கே ஸ்டோரிஸோ இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்து இன்கேஸ் டீச்சர் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்க பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக மோ மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவலை க்ராஸ் பண்ணி போய் பீக் ரீச் ஆவாங்க இந்த லெவலை யார் க்ராஸ் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க அவங்களோட கேரியரில் இல்லை அவங்களோட சப்ஜெக்டில் கேம்ஸில் கண்டிப்பாக நல்லா ஹை லெவல் ரீச் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்டெடி ரைஸ் இன் த அவங்க ஃபீல்டில் இருக்கும் படிக்கிறதுல ஸோ த ரீச் த ஹை லெவல் அதுக்கப்புறம் ஸ்டெடியாக அந்த லெவல்லையே இருப்பாங்க ஸோ திஸ் இஸ் த எஸ் கவ் எஸ் ஷேப்டு லேர்னிங் கர்வ் இதில் பார்ப்போம் க இந்த எஸ் ஷேப்டு கர்வ் எப்படி இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லேர்னிங் இருக்கும் அதனால் இந்த ஷேப் கிடைக்குது பீரியட் ஆஃப் நோ ப்ரோக்ரஸ்